ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போவாங்க பார்த்தீங்கன்னா, இக்யூஸ் ஆஃப் ஒன்று யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் மேலே கார்டு கொடுக்குற செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. இது டைரெக்டாக பார்த்தீங்கன்னா புதிய முகரம் போகலாம். நம்ம வந்து ஹெல்த்து, அதாவது த மிராக்கிள் மார்னிங் சொல்லக்கூடிய சிக்ஸ் ஹேபிட்டை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு ஹேபிட்டை பற்றி பார்த்து முடிஞ்சாச்சு. இது வந்து எபிசோட் ரெண்டு. இதில் நம்ம என்ன ஹேபிட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அதனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். மிராக்கிள் மார்னிங் சொல்லப்படிய இந்த புக்கு வருது. நம்ம இந்த புக்கோட ஆத்தர் வந்து சிக்ஸ் ஹேபிட் அவரோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகிறதுனால நம்மளையும் நிறைய சேவ் பண்ணுறதுக்காக, சேவ்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம நாங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த புக்கு இந்த ஆத்தர் பப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. இந்த புக்கில் இருந்து ஒரு ஆறு மேபிங் ஸ்பாயின்ஸ் வச்சு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். புக்கோட ஆத்தர் மூணாவது ஹேபிட்ஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைசேஷன் சொல்லக்கூடிய டாப்பிக்கில் நம்மளோட புக்கோட ஆத்தர் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் சொல்கிறார். என்னன்றன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கண்ணை மூடி இமேஜினேஷன் பண்ண சொல்கிறாரு, ஒன்று மிஷன் போர்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரெண்டு பாயிண்ட்ஸ் வைக்கிறாரு. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு, அதாவது நீங்கள் வந்து எந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறீங்களோ, அதாவது நீங்கள் அந்த பொருளை உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நினச்சி இமேஜினேஷன் பண்ண சொல்கிறார். அதாவது கண்ணை மூடி ஒரு பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் நடந்ததெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்க. அதாவது உங்ககிட்ட என்ன விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ, என்ன விஷயம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பாங்க நினைக்கிறீங்களோ, அந்த விஷயத்தை வந்து கண்ணை மூடி இமேஜின் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறார். அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவேன். நம்ம எல்லோரும் மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி நடித்து படத்தை பார்த்துருப்போம். அதில் வந்து நயன்தாரா வந்து ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்னட்டு பார்த்தீங்கன்னா, அவர் நான் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கிறேன், என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமிக்கிட்ட கேட்குறப்போ அந்த சாமி ஒரு விஷயம் ஒன்று சொல்லும். அதாவது நயன்தாரா வந்து ஒரு விஷயத்த ஆர்ஜே பாலாஜி சொல்லுவாருங்க. அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நீ என்ன விஷயம்லாம் இருக்குதுன்ட்டு நினைக்கிறியோ அந்த விஷயம்லாம் உங்ககிட்ட இப்போ எல்லாமே இருக்குதுன்ட்டு நம்பு அப்படின்ற போல ஐந்த ரசிக்கிருப்பாங்க. அதை வந்து ஆஜை கொலைச்சி இன்னும் இருக்கிறதுன்ட்டு நம்பின உடனே அவர் நீட்ட எல்லாமே இருக்கிற மாதிரி நீ இமேஜின் பண்ணுறதுனால இருந்துச்சு, இதெல்லாம் களமா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சி எல்லா விஷயத்தையும் தேடிட்டு இருப்பார். அதாவது அவங்க நம்ம வீட்டில் காரு பைக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜின் பண்ணும்போது ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்ட இருக்கிற மாதிரி நடக்கும். அதாவது தெரியும் எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நயன்தாரா கேட்கும்போது இருக்குதுன்னு நம்பினேன், அதனால் உங்ககிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயம் எப்படி உன்னை விட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அவர் அதாவது ஆர்ஜே போலஜர் அந்த விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளும் அரசு சரியா எல்லாமே காணாமல் போயிடும். அதே போல் இந்த புக்கோட ஆத்துவோ இதான் சொல்ல வர்றது, என்ன விஷயம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்தையும் முழுசாக நம்புங்க. அதாவது நம்மகிட்ட, அதாவது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன், நம்மக்கிட்ட ஒரு பைக்காக, அதாவது நம்ம ஃபிட்னஸ் தகவல் ஹெல்த் நேரம் இந்த புக்கு இருக்குது. நான் ஹெல்த் ரேடியோ பண்ணியே வந்த ஒரு எக்ஸாம்பிள் கூட சொன்னேன். இப்போ வந்து நம்ம 75 கிலோ வெயிட்டில் இருக்கிறேன்னா, நான் கண்ணா நின்னேன் டீப் நின்னேன் கண்ணா மூடி நான் ஒரு 75 கிலோ இருக்கிறேன், சிக்ஸ் பேக்கு செஸ்ட்டு ஆன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கண்ணை மூடி ஒரு 10 செகண்டுக்குள்ளே இமேஜின் பண்ணி இதான் என்கிட்ட இருக்கிற மாதிரி நம்ம நம்பிட்டுலாம். அந்த டெய்லி பேஸில் அதாவது டெய்லி பேஸில் நம்ம நினைக்கும் போது கண்டிப்பாக நம்ம வீட்டில் அது போல நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சொல்லுவார். அதனால் நம்ம என்ன தான் கண்ணை பண்ணாமான்னு கொஞ்சம் நேரத்திலே வந்து இதெல்லாம் முடிஞ்சதுலான்னு சொல்லிட்டு நம்ம மைண்டே அவர்கிட்ட சொல்லிவிடுவோம். அதாவது அதை இத்தனை சொல்கிறார் கூட இருக்கார், ஒரு 10 செகண்ட் ஆச்சு கண்ணம் படி ஒரு விஷயம் நம்ம மாதிரி சொன்னது அப்படின்னு. அதாவது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மேக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள் எழுதுகிறோம். 2 + 2 போட்டிங்கன்னா 2 + 2 = 4 அப்படின்ற மாதிரி தான் நம்ம கை போகும். அங்கே போயிட்டு டக்கு நம்ம பையன் போட்ட பிறகு அவ்வளோ இருந்து சொல்லிடாடு 2 + 2 போகுதுட்டு நீ என்ன பையன் போட்ட அமைத்து வந்து நமக்கே ஒரு டவுட் வந்துடும். அப்படிதான் அங்கே தான் அந்த முக்கோட ஆத்தர் கரெக்டாக ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சி முழுசாக நம்பிட்டு அதுக்கப்புறம் அதை வெளியில் வந்துடுங்க அப்படின்ற போல சொல்கிறாங்க. அந்த போல் நீங்கள் நெட்வொர்க் பேசுகிற நடக்கும் வந்து போடல இல்லை கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் அப்படின்ற போல சொல்லுவார். நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்களோ அதை முழுமையாக நம்பணுன்றாங்க. சில விஷயங்கள் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்மகிட்ட இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் எப்போ அந்த விஷயத்து வேறு முழுமையாக நம்புறீங்களோ விழா அட்ராக்ஷன் கண்டிப்பாக அந்த கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கோன்ட்டு கூட ஆஸ்பர் சொல்கிறாரு. அதே போல் நீங்கள் எத்தனை விஷயம் நினைச்சாலும் ஒரு 10 செகண்டுக்குள்ள அந்த விஷயத்துலேருந்து நினச்சி அதை வந்து வெளியில் வந்துருங்க, அதை நூசாக நம்பிடாதீங்க அப்படின்ற போல சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷன் போர்டுன்னு சொல்லிட்டு உடனே சொல்லியிருப்பார். அதாவது நம்ம விஷன் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து நம்ம ட்ரீம் நெஸ்ட்டு போகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பீல் கட்டணும், ஒரு பைக் ஆகணும், ஒரு சைக்கிள் வர சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணால் ஆசைப்படுவோம். சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க, எந்த விஷயத்துக்கு வேணால் நம்ம ஆசைப்படுறோமோ அந்த விஷயத்தை
வாங்கிட்டு வந்து அப்புறம் ஸ்டிக்கர் என்னால் போட்டோம், அதாவது நியூஸ் பேப்பர் கூட நிறைய ஆட்லாம் போட்டிருப்போம். அதனால நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்த்து குடிச்சு போயிருப்போம், பைக்கிங் கார்லாம் முடிச்சு போயிருந்தோம். அது இருக்கிற ஒரு காரோட கலரோட அப்படியே நம்ம கட் பண்ணி இது வந்து நம்ம பெட்ரூம்லாம் அதை ஒட்டி வைப்பான். அதாவது நம்ம பார்த்துட்டே போகும்போது அதை நம்ம அது நம்ம முயற்சி செய்கிறதுக்கு அது ஒரு மோட்டிவேஷன் போல இருக்கும். அதாவது நீங்கள் ரெண்டு பேர் பேசலாம், அதை நீங்கள் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம டெய்லி இதை பண்ணணும், இதை நம்ம அடுத்து கடத்தி போகணும், இதை நம்ம அதை அடுத்து நம்ம ட்ரிங்க் இதுதான், இதை நம்ம எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த செஞ்சு போகிறதுக்கு நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் கொண்டு எடுப்போம். அதுபோல் கூட ஆத்தர் வந்து எந்த விஷயத்த நீங்கள் ஆசைப்படுவீங்களா அது நமக்குள்ளே ஐடியாஸ் கிடைப்போம். அதேன்றது போல் நம்ம கூட ஆத்தர் ரொம்ப அழகாக சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம்ம நல்லதாக பார்க்கக்கூடிய ஹேபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை சொல்லி இந்த புக்கோட ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் காலையில் அதிகாரத்தை எழுதுங்க, எழுத முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட்டுக்கும் நம்மளோட லங்ஸுக்கும் எதையும் ஒர்க்அவுட் சொல்கிறேன். அதாவது எதை வேணால் இருந்தால் வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் போகலாம், ரன்னிங் போகலாம், இல்லை ஸ்விம்மிங் பண்ணலாம், இல்லை சைக்கிளிங் போகலாம், இல்லை யோகா கூட பண்ணலாம். எனி திங் என்ன வேணால் இருக்கட்டும், உங்களோட ஹார்ட்டுக்கும் உங்களோட லவ்ஸுக்கும் காலையிலே இருந்தீங்கன்னா ஹெவி ஒர்க் அவுட் கொடுக்க ஆகணும் அப்படின்ட்டு இந்த புக்கோட அர்த்தம் சொன்னார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 20 மினிட்ஸு, மேக்ஸிமம் உள்ள ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சோ டெய்லியும் ரெகுலர் பெஸ்ட்டாக அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும்ன்ட்டு சொல்கிறார். ஏன்னா ஹார்ட்டும் நம்மளோட லங்ஸும் நம்மளோட உடம்புல முக்கியமான ஒரு பசியை செட்டுட்டு இருக்குது. அந்த விஷயத்தை வந்து நம்ம டெய்லியும் ஒரு சுபேரித்தனமாக சாப்பிட்டுட்டு சரி செஞ்சிக்கலாம், நாளைக்கு செஞ்சிக்கலாம், அதாவது தள்ளி போட்டுட்டே போனீங்கன்னா உங்களோட ஹெல்த்துக்கு தான் அது பாதிப்பாக உண்டாகும் போது சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளோட உடம்பை நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக பார்த்துருப்போம், நம்ம நினைக்கிற விஷயத்த ஈஸியாகவே அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்ம உடம்பு நமக்கு சப்போர்ட் பண்ணணுன்ட்டு இந்த பிஃபோர் ஆஃப்டர் சொல்லுவார். அதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக என்ன சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு என்ன விஷயமே இடம் தொண்டு பார்த்தா இப்போது சின்ன எக்ஸாம்பிள் தானே சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக பைக்குன்றது ஒரு விஷயமா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னடா நம்ம பிடிச்ச இடத்துல நம்ம ஒன்றும் போகிறதில்ல, அந்தமாதிரி அந்த பைக்கிறது ஒரு விஷயம் போயிட்டுன்னு சொல்லுவான். நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை நம்ம வாங்கி வச்சுட்டோம், அதாவது ஒரு பைக் பிடிக்கிறத நம்ம வாங்கி வச்சிட்டோம், அதை நம்ம டெய்லியும் உடைப்போம், எடுத்து ஓட்டுவோம், வாழ்வோம். ஆனால் அந்த டெய்லியும் நம்ம பண்ணாமல் அப்படியே வாங்கி நிறுத்தி போட்டு வச்சோம்னா இந்த வண்டி எந்த ஒரு அபவுமென்ஸுமே பண்ணாது, ஸ்டார்டிங் ட்ரபிள் ஆகும். நம்ம எடுத்துல ஒரு இடத்துக்கு போனால் கூட எங்கே என்னாச்சும் போனால் ஒரு பாட்டு அங்கே திரும்பி வந்து வச்சுக்கலாம் நிறையா யோசிச்சுட்டே இருப்போம். ஏன் அந்த எங்களுக்கு பண்ண சொன்னோம்னா, நம்மளுடைய வண்டியை நம்ம ரெண்டு டேஸில் அதை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம சின்ன சின்ன இடத்துல நம்ம போயிட்டு வந்து நம்ம யூஸ் அதாவது யூஸே பண்ணலாம், சின்ன சின்னதாக நம்ம ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து வச்சுருந்தா நம்ம எங்கேயாச்சும் வெளியே எடுத்து போகிறதுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு வரதுக்கு சொல்லுவோம். இதுக்கு சான்ஸ் பண்ணிட்டு நாளைக்கே முடிச்சா முடியாது. அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டீக்கிங் டேட்டிங் போயிங்க, அதாவது காலம் கையெல்லாம் வருகிது, யாராச்சும் கொண்டா போனால் அப்படிலாம் வந்து கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதாவது மினிமமான ஒரு 3 மந்த்ஸ் ஆச்சு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பேச நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களோட ஹேக்கெட்டாகவே மாறிடும் அப்படின்றது. அது உங்கள் ஹேண்டடாக மாறிச்சுன்னா உங்கள் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கெலாம் டைமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாராச்சும் நினச்சிங்கன்னா அப்பர் பாடியும் லோவர் பாடியும் சின்ன ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சும் தனியாக ஒர்க் அவுட் ஆச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு புஷ்அப், சின்ன ஒரு ஸ்குவாட் ஆச்சும் டெய்லி ஒரு ரெகுலர் பேஸில் இப்போ 20 மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் ஸ்குவாடோ புஷ்அப்ஸும் போட்டிங்கனால உங்கள் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்படிங்கன்னா நீங்கள் அதை கூட நீங்கள் ப்ளீஸ் ஆகிறோம் கண்ணை மூடி யோகா ஓரம் பண்ணலாம். யோகா பண்ணுறதுனாலே உங்களோட ஹார்ட்டு உங்களோட லங்ஸும் அது அப்போ கூட நான் இருப்பட்டு நீங்கள் புக்கோட அத்தச்சு ரொம்பவும் முடியல இதான் நடக்க முடியல தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்பீங்க இவங்க ட்வீட் பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னாடி யோகா ஓரம் பண்ணிட்டு எக்ஸீவ்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த புக்கோட அத்தை சொல்கிறாரு. அச்சாவதாக பார்க்கக்கூடிய ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா ஐடியல் ரீடிங். இந்த புக்கோட ஆத்தர் இந்தோட ரீடிங்கும் பற்றி ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிக்கிற ஒரு சொல்லுவாங்க. என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன வேணாலும் படிங்க, பிரச்சனை இருந்தால் ஆனாலும் மினிமம் 1 பேஜ் ஆச்சு டெய்லியும் பேசினா படிச்சிருங்க அப்படின்றது. மேக்ஸிமமாக எவ்வளோ வேணால் இருந்தால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதாவது மினிமம் டெய்லியும் பேசினா இன்னும் ஒரு எந்த விஷயம் பிடிச்சிருக்கோ அந்த விஷயங்கள் கூட எடுத்துங்க. அது எந்த புக்காக வேணால் இருக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எந்த புக்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 பேஜாக வச்சு நீங்கள் டெய்லியும் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களோட லைஃப்பை சேஞ்ச் ஆகிறது அப்படி உங்களுக்கு அது தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த புக்கோட அர்த்தம். நீங்கள் வேணால் கேட்கலாம், எப்படா படிச்சீங்கன்னா அடுத்த லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அது என்ன இந்த கூட அர்த்தம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒவ்வொரு துறையிலும் ஏதாச்சும் ஒரு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதாவது இந்த புக்கோட அர்த்தத்தில் நீ அந்த எந்த கோல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலோ அது சம்மந்தப்பட்டமாக அந்த புக்கை எடுத்து நீங்கள் டெய்லியும் பேசுகிற ரீட் பண்ணும் போது அந்த இருக்கிற சில விஷயம் கூட உங்களோட போல அச்சீவ் பண்ணதுக்கு
இந்த சில பார்த்தீங்கன்னா இந்த இன்சாமின் புத்தகத்து புக்கோட ரொம்ப அழகு சொன்னது. அதனால் எந்த புக்கானாலும் இருக்கலாம், அதில் எதாச்சும் மினிமம் ஒரு பேஜாச்சு டெய்லி பேஸில் படிச்சிருந்தேன். மேக்ஸிமம் என்னையானால் இருக்கலாம், அதாவது 20 மினிட்ஸ் ஆச்சும் டெய்லி புக்கு தவிர்த்து ஏதாச்சும் ஒரு லைன் படித்தே ஆகுது அப்படின்ற போல இந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறது. வயசில் நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு குட் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் படிக்க உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்ற போல அந்த புக்கோட ஆத்தர் சொல்கிறது. அது இந்த புக்கில் சில விஷயம் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு, சில வாழ்ந்து சில சொல்லும்போது நம்மளோட லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், பண்ணால் நம்மளோட லைஃப் சேட்டாக ஏதாவது சொல்லி ஒரு ட்ரை பண்ணலாமே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது இதோ ஒரு வார்த்தை டெய்லியும் சும்மா படிக்கமோ இல்லையோ ஏதாச்சும் ஒரு பேச்சு ட்ரை பண்ணவுமே அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அது டெய்லியும் பேசில் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் செஞ்சேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஆமாம் எல்லாத்தையும் சேர்ந்து நெக்ஸ்ட் டவன் போகலாம். கண்டிப்பாக உங்கள் கூட ஆத்தர் ஏதோ ஒரு சில விஷயத்தை சக்ஸஸ் ஆகணுன்றா இந்த விஷயத்தான் நம்மளுக்கு சொல்ல வராது. அதனாலையும் இன்னொரு லைஃப்பும் சேஞ்ச் ஆகும் கம்பல்சரியாக அவர் சொல்கிற விஷயத்தான் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம ஆனவராக பார்க்கக்கூடிய ஹேபிட்னு பார்த்தீங்கன்னா ஃபைன்லி இதில் ஒரு 4 பாயிண்ட்ஸு நம்மளோட உங்கள் கூட ஆத்தர் சொல்கிறார். என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டெய்லியும் பேசில் ட்ரை பண்ணி வைங்க அப்படின்ற ஒரு சொல்கிறது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஸ்லோகன் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூடுன்னு சொல்கிறாரு. உங்களுக்கு கிட்ட என்னென்ன விஷயம் இருக்குதோ அதை நீங்கள் நன்றி சொல்கிற விதமான ஒரு விஷயம் சொல்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகனுக்கு அவங்களோட எண்ணத்தை, அதாவது கிட்ட இருக்கிற அறுவட்சியம் என்னென்ன இருக்குதோ அதை நீங்கள் ரைட் பண்ணி வைங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது நல்லா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுன்ற ஒரு விஷயம் வந்து நம்ம விசுவலேஷன் சுற்றும் சில டாபிக் நம்ம பேசியிருந்தோம், அது கூட கூட நம்ம ஒத்து போகணும் கூட சொல்லணும். அதாவது நம்ம என்னென்ன தாட் வருதோ நினைக்கிறோமோ சில விஷயம்லாம் நம்ம என்ன மாதிரி விஷயத்தோ நம்ம நினைக்கிறோமோ அதை ரைட் பண்ணி வைக்கிறது தான் அவ்வளோ விஷயம் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு அந்த 4 பாயிண்ட்ல ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பிளான் இருக்குது, அதாவது நம்ம காலையிலே எழுந்திருப்போம் இந்த ஒர்க் அவுட் செய்யும் போகணும் வரணும்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி ஒன் டே வந்து ஒரு ஷெடியூல் பிளான் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இன்றைக்கு காலையில் வந்து இந்த டைம்க்குள்ளே இதை நான் முடிச்சிடணும், இந்த டைம்க்குள்ளே இதை நான் பிரிண்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு டெய்லியுமே இவ்வளோ சைட்பேர் காலையில் இருந்து நீங்கள் ஈவினிங் பெற்ற போய் படுத்துறதுக்கு வரைக்கும் பிளான் பண்ணி ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்கள் பண்ணுங்க. அதாவது கிராட்டிடியூடுன்னு நம்ம சொல்கிறது நன்றி உணர்த்தல் அப்படின்ற பேர் கூட சொல்லலாம். அதாவது நம்மக்கிட்ட வந்து சில விஷயமா இருக்கும், அதாவது நம்ம தங்கிறதுக்கு வீடு இருக்கும், நம்ம வீடு வச்சுக்கு பைக் இருக்கும், நம்ம போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருக்கும், அந்த சில விஷயங்கள்னா நமக்கு கிட்ட இருக்குதுன்னு நினச்சியும் நன்றி உணர்த்துங்க அப்படின்ற வயசு சொல்கிறார் எங்கள் புக்கோட ஆத்தர். அதாவது எனக்கு இந்த விஷயம்லாம் கிடைச்சதுக்கு எனக்கு விஷயம்லாம் இருக்கிறதுக்கு அந்த பொருளுக்கும் நன்றி சொல்லுங்க அப்படின்றது. இந்த காலையில் உடுத்துறதுக்கு அதாவது கடவுளுக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லலாம், அதாவது உங்கள்கிட்ட எதாவது விஷயம் இருந்ததோ அந்த விஷயத்துக்கு போய் நீங்கள் நன்றி சொல்லலாம். அதாவது எங்காவது விஷயத்தை நான் குறை கண்டுபிடிக்கிறதோட இருக்கிற விஷயத்தை உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை அதுக்கு நன்றி சொல்லி பழகுங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ உங்ககிட்ட என்ன விஷயம் இருக்குது அதுக்கு நீங்கள் நன்றி சொல்கிறீங்களோ அந்த விஷயம் வணிகில் கடைசி இன்றைக்கும் கூடவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் அந்த புக்கோட ஆத்தர் சொன்னேன். அதோட 3வது ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாட்ஸ், இதோட தாட் தீ நீங்கள் ஐடியாஸ் தான் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு ஒர்க் வைக்கப்பீங்க தெரியணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வச்சுப்போம், அதை நீங்கள் ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க வீடியோ ஃபஸ்ட்டு அந்த ஐடியா உங்கள் மொத்த பிறப்பில் ஒரு நோட்டில் இன்னும் மொபைல் ஃபோன் கார்ட் லேப்டாப் திட்டத்துக்கு என்னவெல்லாம் இருக்கியா அதை நீங்கள் உடனே ட்ரை பண்ணி வைக்கிற அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க பண்ணணும் போயிருக்காது பிரச்சனை இல்லை. இது என்ன ஒரு ஐடியா கிடைச்சாலும் அந்த விஷயத்தை தண்ணி வளர்க்குறதுக்கு முன்னாடி ரைட் பண்ணி வைங்க. அது ரொம்ப நல்ல ஹேபிட்னு சொல்லிட்டு சொல்கிறேன். கிடைச்ச ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறதும் அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்க்குறதும் சரி, அதாவது உங்களை இப்போ சேஞ்ச் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றது வந்து உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவெல்லாம் இருக்கலாம். அதாவது உங்களுக்கு கிடைக்கிற ஐடியாவை வந்து ரைட் பண்ணி பாருங்க. அதில் சத்தியமாக அந்த விஷயம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை நீங்கள் லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ன்றது வந்து முன்னாடி உங்கள் லைஃப்பில் எஸ்டர்டே நடந்து போன ஒரு விஷயத்தை ரைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு ஓவராலாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி விஷயம் நம்ம தப்பு பண்ணியிருந்தோம், சரி ஓகே நாளைக்கு நம்ம சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற போல எஸ்டர்டே என்ன பிரச்சனை நடந்திருந்தாலும் அதை நீங்கள் ஒரு நோட்லேயோ இதில் வேணால் எழுதுவீங்க. அது உங்களை நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா என்னோட டைம் ஓகேன்னு யூஸ் பண்ணோம், நோட்டில் எழுதி வச்சிங்க டக்குன்னு அதை எழுத்து பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு போயிட்டு ஒரு நோட் வாங்கி எழுதணுமான்னு சொல்லிலாம் கேட்டாதீங்க. உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் சில ரிஸ்க் எழுத்து தான் ஆகணும். ஏன்னா இது பெரிய ரிஸ்க்கெலாம் இல்லை, ஒரு நோட் பேடில் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டே வர்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணி அதாவது அனலைஸ் பண்ணி அடுத்த டே இந்த ப்ராப்ளமாக வர இருக்கிறது ஒரு லைஃப் பண்ணி வைக்கிறது உங்களோட லைஃப்
உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். சிக்ஸ் ஹேபிட் பற்றி இந்த மிராக்கம் மார்னிங்கோட கூட ஆத்தர் ரொம்ப அழகாகவே சேவகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம அழகாக எல்லாரையும் சேவ் பண்ணணும், அதாவது நாம் பண்ணுற இன்பத்தை பிறரும் படணுன்றதையாகவே இந்த புக்கோட ஆத்தர் ரொம்ப அழகாகவே இந்த புக்கில் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தார். சில சில விஷயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சில விஷயம் நீங்கள் புரியாமல் வருவாங்களா, சில விஷயம்னா ஒவ்வொரு டைமில் இதை சரி செய்ய முடியுமா, அதாவது இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியுமான்னு சொல்லி யோசிக்கலாம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறார். அதாவது நீங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹெல்த்துக்கும் நம்மளோட அதாவது நம்ம மைண்டு நம்மளோட பாடி ரெண்டுமே நம்மளோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா, அதாவது ஈவோட இருந்துச்சுன்னா நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணுறது இது ரொம்ப ஈஸியாகவே இருப்போம். நீங்கள் என்ன வேணாலும் கோலை செட் பண்ணிக்கலாம். உங்கள் லைஃப்பில் இதுதான் பண்ணணும் இதுதான் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கு என்ன நீங்கள் ஆசைப்படலாம், அதுக்கு உங்களோட மைண்டும் உங்களோட பாடியும் அது நீங்கள் சொல்கிற விஷயத்தை அது கேட்டுச்சுன்னா உங்களோட கோலை யாராலையுமே தடுக்க முடியாது, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி தான் ஆகணும் அப்படின்ற போல சொல்கிறது. இங்கே நெடுகாவதுக்கு தான் இந்த சிக்ஸ் ஹேபிட்டை வந்து உங்களோட டே டு டே லைஃப்பில் டெய்லியும் இந்த மிராக்கல் மார்னிங் போல் உங்கள் லைஃப் ஃபுல்லாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுன்ற போல கூட அதை சொல்கிறார். உங்களுக்கு இதை எப்படி ஃபஸ்ட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தெரியலன்னா, அதுக்கும் இந்த புக்கோட ஆத்தர் ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் பண்ண தர்றாரு. என்னத்தை கேட்டீங்கன்னா, உங்களோட லைஃப்பில் ஒரு மினிமமாக ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் அரைச்சோ இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருங்க. அதாவது ஒரு ஆறு நிமிஷம்னா அப்படின்றது வந்து பெருசாக நான் நம்ம செய்ய மாட்டேன் சொல்ல முடியும். ஏன்னா ஆறு நிமிஷம்ன்றது ஒரு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் இந்த புக்கோட ஆத்தர் நம்மள எல்லாருமே லைஃப்பை சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீ உங்களோட இந்த புக்கோட ஆத்தர் ரொம்ப கட்டன் ட்ரீட்டாக இருந்தாருங்க சொல்லலாம். அதாவது ஒரு ஆறு நிமிஷம் எதாச்சும் பண்ணுங்க அப்படின்ற மாரி, இந்த ஆறு நிமிஷத்தில் இந்த ஆறு ஹேபிட்யூ எதாச்சும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுங்க. அதாவது சைலண்ட்னா ஒரு நிமிஷம் செகண்டாக இருங்க, அஃபர்மேஷன்னா அதை ஒரு நிமிஷம் என்ன செகண்ட் அதை பண்ணிடுங்க, விஷுவலைஸ்க்குனா ஒரு நிமிஷம், எக்ஸசைஸ்க்குனா ஒரே நிமிஷத்தில் ஒரு முடியுங்க, ரீடிங்னா ஒரு நிமிஷம், ஸ்பேரிங்னா ஒரு நிமிஷம். அதாவது ஒரு நிமிஷம் அந்த ஆறு நிமிஷத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது இன்றைக்கி அதை பண்ணதும் இந்த ஹேபிட்டாக உங்களை எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ட்டு ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் நினச்சாலும் அந்த ஆறு நிமிஷம் வச்சு இருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். இந்த சிக்ஸ் மினிட்ஸ்லேயே உங்கள் லைஃப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெய்லி பேசுகிற நீங்கள் சிக்ஸ் மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஒரு நிமிஷத்துலாம் நம்ம லைஃப்பில் பெருசாக தெரியாது. இந்த புக்கோட ஆத்தர் நம்ம லைஃப்பை சேவ் பண்ணுறதுங்க, எல்லாருமே லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணுன்றது எல்லாம் சொல்கிறாரு. நம்ம லைஃப்பை மாற்றுறதுக்காக இந்த புக்கோட ஆத்தர் இந்த புக்கை வந்து சில விஷயம் நான் கேட்ட பிறகு, நம்ம யார் இதை மற்றவங்க எப்படி போனால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் எல்லாரையும் நிறைய சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லல. இந்த புக்கோட ஆத்தர் ஒரு ஆறு நிமிஷமாச்சு உங்களோட லைஃப்பை நீங்கள் செக் பண்ணுங்க, அதுக்கு இங்கே ரொம்ப இஷ்டமாக இருக்கும் அப்படின்ற போல தான் கூட ஆத்தர் ரொம்ப அழகாக சொன்னார். இந்த புக்கில் நீங்கள் சிக்ஸ் ஹேபிட்ஸை பற்றி நீங்கள் நிறைய விஷயத்தை கேட்டுருக்கலாம், அதாவது உங்கள் லைஃப்பை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். எல்லாமே ரெகுலர் பேஸில் நீங்கள் பண்ணும் போதோ இந்த ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு ஸ்டார்டாக எனக்கு புரிஞ்சு சிங்கப்பூர் சொல்லலாம். அதாவது நம்மளோட மைண்டு நம்மளோட வாணி ரெண்டுமே நம்ம கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன கோல் செட் பண்ணோம்னா அது ஈஸியாக அச்சு பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த புக்கோட ஆத்தர் ரொம்ப நேரம் சொன்ன விஷயத்தில் எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்ச சிங்கப்பூர் சொல்லலாம். அதே போல் இந்த சிக்ஸ் ஹேபிட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஹேபிட் பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் மாதிரி இல்லாதனால் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பிடிக்காது, ஏதாச்சும் ஒரு சில விஷயம் பிடிக்கும். அது போல் உங்களுக்கு எந்த விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறதுல கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேன். ஆத்தர் வந்து எல்லாரோட எளிமையாக சொல்லி எல்லாரோட லைஃப்பையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்ற போல ஒரு சிக்ஸ் ஹேபிட்டை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயத்த ஒன்று சொல்லியிருந்தார், அதாவது ஒரு மூணு பாயிண்ட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உங்ககிட்ட இருக்கிற குறை நிறைய நேரம் நீங்கள் மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு என்ன அப்படின்ற போல கூட ஆத்தர் சொல்லியிருந்தார். அதாவது நீங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு உங்களோட டீச்சர் கூட உங்களை அரைச்சிட்டு சிங்கர் யாரும்னா இருக்கலாம், அதாவது இங்கும் மேலே பக்கா உள்ளவங்க இவங்களும் நல்லா இருக்கணும்னு சில பேர் அடைப்பாங்க. அதாவது இவங்களுக்கு போயின்னா ஒரு தாட்டோட இருக்கும், இவங்க நம்மளோட ஹெல்த்தை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் லெவல் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதாவது இவங்ககிட்ட இந்த விஷயத்தில் கேட்டால் ஷேர் பண்ணால் நம்ம மேலே இருக்கிற சில குழந்தைங்க சரி செஞ்சுக்கலாம் அப்படின்ற போல இருக்கும். அதாவது என்னடா இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் போய் ஓட்டிங் ட்ராக்டர் கூச்சப்படுறாங்களோ, அதாவது யூகோ, அதாவது நீ கிட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்ககிட்ட இருக்கலாம் அப்படின்னா இவன் என்னடா அவங்ககிட்ட இந்த விஷயத்தெலாம் குறை சொல்கிறது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு யூகோ வந்து நம்ம ட்ரிகர் பண்ணுவோம், அந்த விஷயத்தில் நீங்கள் தாண்டி அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு உங்களோட லைஃப்பை உங்களுக்கிட்டே கேட்டுப்பாரு, குழுக்குள்ளே இன்டாக்ட் பண்ணி பாருங்க, உங்களோட கிட்ட இந்த விஷயம்லாம் நம்ம தப்பாக தான் செய்யணுமா, ஓகே இந்த விஷயத்தில் நம்ம செஞ்சால் நம்ம
பண்ணலாம் அங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட சஜஷன் பண்ணி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி கேட்ட எங்கள் லைஃப்பில் இருந்துச்சு, ஓகே செக் பண்ண நல்லா இருக்குன்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு, நான் மட்டும் அந்த விஷயத்தை பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகுங்க. இதை எப்படி சொல்லி ஒரு புரியுறதுல சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நம்ம கண்ணில் ஒரு தூசி இதுன்னு வச்சுக்கலாம், அந்த தூசி வந்து நம்ம கை விட்டு இருப்போம், அது ஊட்டி ஊட்டி மேலே போய் கீழே வந்துட்டே இருப்போம். அதாவது நம்ம பக்கத்தில் நம்ம கிட்ட இருக்கிற கண்ணில் போல தூசி வந்துச்சு, அதை பற்றி எட்டுறாங்க அதை உயிரிட ஒரு செகண்ட் ரெண்டு தினம் சொல்லிட்டு அதை எப்போ, அதாவது நம்ம கிட்ட இருக்கிற சில குறைகளை நமக்கு தெரியலன்னா மற்ற கேட்டு கிழிஞ்சிக்கிறது இது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதோட குறைன்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த விஷயத்து மேலே ஒரு சின்ன ஒரு காமெடி மேலே ஒரு யோசனை வந்து அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது போபி சுதாகர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது சுதாகர் வந்து கோபிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரிவோட் சங்கராஜன் என்ன வந்தால் நல்லா மியூசிக் பண்ணுவார், அவர் நல்லா மியூசிக் வருவோம், ஆமாம் மியூசிக் வர சொல்லுவேன். அதுக்கப்புறம் நான் வெற்றி வரன்ட்டு நல்லா ஒரு டைரக்ஷன் வருவோம். நடிகர் பார்த்தீங்கன்னா சியா நினைக்கிற மாதிரி வடிவ அது மாரி நிறைய காமெடிங்ஸ் பார்த்து இந்த சில ஆக்டர் நல்லாவே பண்ணுவாங்க அப்படின்ற மாரி கேட்டிருப்பா சுதாகர். அதுக்கு வந்து சுதாகர் வந்து கோவிட் என்ன கேட்பாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு எதாவதுடா என்ன வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேள்வி ஒரு கேட்பார். அது பார்த்துட்டு கோபிட்ட சொன்னால் உனக்கு என்ன ஒரு எனக்கு ஃபிஃப்டாக என்ன எனக்கு கூட தெரியும் உனக்கு என்ன ஒரு நாள் வாங்கிட்டோம்னா ரீசனாக கேட்குறாரு. இல்லை உனக்கு எனக்கு எத்தனை வருஷமாக பார்ப்போம் 20 வருஷமாக பார்ப்போம்ன்றது இடம் பற்றி ஒரு எதுவுமே தெரியுதுடா அப்படின்ற மாரி கோபி இதாவது எக்ஸ்ட்ராக் பண்ணி நான் ஒரு தாங்க வச்சு தான் அவ்வளோ எனக்கு விஷயமே நம்ம கேட்கும் போது எனக்கு அதனால தான் வந்துச்சு. நம்மளை பற்றி யார் வந்துச்சா ஆல்வேஸ் கேட்குறான், அவ்வளோ நம்மளை பற்றி கோவிங் சில அப்டூ பார்க்க முடியும். நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறவங்ககிட்ட சில ரெசிப்டை கேட்டு சென்சனாக கேட்டேன் நம்மளோட யூகோலாம் தட்டி வச்சுட்டு அதை நம்ம மாற்றிக்கிட்டு நம்மளோட லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் போகலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக விட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களோட பாஸ்போர்ட் வியூவில் உங்களுக்கு பிடிச்ச உயர்த்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்ககிட்ட சில விஷயத்தை கேட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணிவிட்டு மாற்றிங்க உங்கள் லைஃப் எல்லாருமே மாறும். எல்லாத்துக்கிட்டையும் எல்லா கரெக்டாக இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் சில இதில் குறைந்தே இருக்கும். எல்லாரும் லைஃப்லேயும் அதை செஞ்சு வச்சுட்டா எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருப்பாங்க அப்படின்ட்டு கூட ஆத்தர் மாடலாக சொல்வது. இந்த புக்குனா யோகா விஷயம் வேலையை சொல்லியிருந்தால் ஒரு சில விஷயம் நான் வந்து அது கேட்கும் போது சில சில காமெடி தான் வந்துச்சு. ஏன்னா காமெடியோட ஒரு மாதிரி லைஃப்பை இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தா வச்சு நம்ம ஒத்து போக வச்சுன்னா ஈஸியாக சில விஷயம் நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற பேர் நமக்குள்ள ஒரு தாத்திருக்கோம். எல்லாத்தையும் மார்னிங்கோட புக்கோட சம்பாதி இந்த சிங்ஸ் ஹேபிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். இந்த லைஃப்பை அவரோட லைஃப்பை எப்படி இந்த சிங்ஸ் ஹேபிட் சேஞ்ச் பண்ணிச்சோம், நம்மளோட லைஃப்பையோ உங்களோட லைஃப்பையோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுவோம். அவரோட சொல்லக்கூடிய இந்த ஸ்டிக்ஸ் ஹேபிட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நானும் டெய்லியும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் நான் இன்னையும் இதை விட இன்னும் பெட்டராக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாரி எனக்கும் வேறு சொல்லிக்கிட்டேன். நியூ பிள்ளைங்க சொல்லிக்கிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு லைன் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போங்க. இந்த நெக்ஸ்ட் சீரீஸும் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நாம் வந்து ஹெல்த்தோட நெக்ஸ்ட் சீரீஸை வந்து நம்ம பார்த்தோன்னு பத்து போயிட்டுருக்கு, இது அப்படியே கண்டினியூ ஆகும். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த்தோட நெக்ஸ்ட் சீரீஸ் நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் பிடிச்சிருக்கலாம் ஃப்ரீயாக போயிடலாம் என்ன பிள்ளைங்களா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வெப் சீரீஸாக அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா எடுத்து நம்ம மஸ்ட்டு நம்மளோட உடம்பு நம்மளோட இந்த புக்கோட ஆத்தர் ரொம்ப தேடிக்கட்டாக சொல்லிடுறாரு. நம்மளோட மைண்டு நம்மளோட பாடி அது ரெண்டுமே நம்ம திட்ட கண்டுகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிக்கத்தை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த புக்கோட ஆத்தர் அவரோட லைஃப்பில் எவ்வளோ அடிபட்டு வந்து இந்த சிக்ஸ் ஹேபிட்டை பண்ண பிறகு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆச்சு. நம்மளோட லைஃப்ல சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம நம்புவோம் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகும். புக்கோட சம்பாதிங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். இந்த புக்கில் இருந்து உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு சொல்லிக்கிற கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நல்ல உள்ளத்தக்கவும் மிகப்பெரிய இதோ போன நாளைக்கு வேற ஒரு வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்மளோட லைஃப்பை கண்ட்ரோலாக இருந்துச்சிருந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் செவன் போராடிச்சுட்டு அடுத்தோட ஜெர்னல் பேசல வரும். அதுக்கு நீங்கள் மறந்து சேனலை மட்டும் ஃபாலோ பண்ணிடுங்க.